அற்புத பிறப்பு எது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்தது பெருமைக்குரிய தாய் தந்தை குடும்பத்தில் பிறப்பான், அது அற்புத பிறப்பு. அமைச்சராக இருப்பான், அவன் சக்கரவர்த்தியாக இருப்பான், அது பெருமைதான். ஆனால் பிறை விவரம் இல்லை, அவனுக்கு பிறை உண்டு. அது பொன்விலங்கு, நல்வினை பொன்விலங்கு. பெருமைக்குரிய பிறவிதான் வருமே தவிர பிறவி ஒழிக்க முடியாது நல்வினையால். நல்வினை கடந்து போக வேண்டும். ஆனால் இருவினையும் கடந்தவர்கள் ஞானிகள். வினை சேரகிலாமை வினை சேராது, நல்வினையும் சேராது தீவினை, இரண்டும் கடக்க வேண்டும். அப்போ இரண்டும் கட்ட நிலையினா, இருவனையும் இல்லை நல்வினையில் தீவினை இல்லை இருவனையில். அப்போ இடைகளையும் பின்களையும் குடும்பத்து ஓடிவிட்டால் நல்வினை தீவினை இல்லை. யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்? எந்த பதஞ்சலி முனு ஆசியால் கிடைக்கும், கருணை புரிஞ்சிய திருமலை தேவன் ஆசியால் கிடைக்கும், ஆசான் ராமலிங்க சாமியில் ஆசியாக கிடைக்கும், ஆசான் ஞான பண்டிதன் ஆசியால் கிடைக்கும். யாரேனும் ஒரு மகான் ஆசி இல்லாமல் இந்த இடைகளையும் பெண்களையும் புறம்பத்தி ஒடுக்க முடியாது. அப்படி ஒடுக்கினால் அவ யார் எப்படி ஒடுங்கும்? ஆசானே மனமேங்கி அருள் செய்ய வேண்டும். அப்படி அருள் செய்தால்தான் நம்ம புறம்பத்தி ஒடுங்குவார்கள். அப்போ என்ன செய்ய, ஞானிகளை வணங்கும் போது அவர்கள் மனமிறங்கி அந்த மேல் ஞானி அருளை இணைந்தாக்கள். அந்த என்ன சொல்றா, அந்த அவன் ஞானிகள் வந்து அவன் நிறைய இருந்தும் மாறுபட்ட மோடு வருவார் சொல்லுவார். அப்போ விண்ணின்றிலிருந்து உயர்ந்த நிலையில்தான் ஆனால் இப்போ தான் திருமலை தேவா, காலங்கினாரா, போகமரசியா, கரு தேவா, அகத்தீஸ்வரா, பதஞ்சலி முனிவா, கொதபட்சித்திரையா, நீங்கள்லாம் பெரியோரையா அடிமை ஏற்று அருள் செய்வன் என்று கேட்டால் நல்வனை பெருகொண்டே இருக்கும். பெரியவர்களவா புண்ணியவான்கள் அல்லவா? புண்ணியவான் நாமத்தை சொல்ல சொல்ல பாவங்கள் தீரும். பாவம் தீரத்திற சரிப்பொறி உண்டாகும். பாவம் தீரத்தில் உருகி தியானிப்பான். பாவம் தீரத்தை தன்னை இப்போ தெரிவான். பிறகு உருகி தியானிப்பதற்குரிய வாய்ப்பு ஆசான் தருவான். அப்போ என்ன செய்கிறார் திருமலை தேவரையே? காலாங்கி அகத்தீசன் அடிக்கிறாங்க. மின்னின்றி இழிந்து மேலோனையில் இருந்தவர்கள் இந்து மாறுபட்டு அவருடைய வினைக்கீடாக பூஜை செய்ய பூஜை செய்ய பாவம் தீரும். பாவம் தீர தீர ஆன்மாவை பற்றி அறிவான். ஆன்மாவை பற்றி அறிந்தவன் உடம்பை பற்றி அறிவான். உடம்பை பற்றி அறிந்தவன் தக்க வைத்துக் கொள்வான். உடம்பு என்பது சந்திரகலை, உயிர் என்பது சூரியகலை. உடம்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்பை தக்க வைத்து தான் இருப்பு. அதுக்கு மரணம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நரதிரை மூப்பு வரக்கூடாது. உனக்கு நரதிரை மூப்பு வராத பாதுகாத்துக் கொள்ளவன் சர்ப்பரி உள்ளவன். யார் ஆசி? தலைவன் ஆசியெல்லாம் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்கிறான்? பெரிய ஒரு தினம் பூஜை செய்கிறான். உருகி தியானிக்க தியானிக்க அப்படியே முன் செய்த பாவங்கள்லாம் பொடிபட்டு போகுது. அப்போ அந்த புண்ணியவனாகிறான். பெரியோர்களை பூஜைக்கு புசிக்க புண்ணியவனாவான். ஏன்னா வினை சேரகலாமை வினை பாவமும் போயிடும், புண்ணியம் மிகுந்து நிற்கும். புண்ணியவானை கண்டு என்ன செய்கிறான் ஞானிகள்? அந்த உடம்பிலே சாருகிறார்கள். விண்ணின்றி இருந்து விண்ணுன்னா மேலான விண்ணின் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.